லண்டர் மூவியோட டீசர் ரீஸ் இருக்கு இந்த டீசரோட பிரேக் டவுன் தான் இந்த விட பார்க்க போறோம் இந்த மாதிரி இடையில பிளாட் லீக் ஆயிடுது அதோட இந்த டீசர் நல்லாவே சூட் ஆகுது இப்ப எல்லாம் மாதிரோட அப்கமிங் மூவிஸ் அந்த பிளாட் வந்து லீக் ஆகுது அதோட மூவி பக்காவே சூட் ஆகுது வர சரி இப்போ இந்த டீசரோட பிரேக் டவுன் பார்ப்போம் இந்த விட போலாம் டீசரோட ஓபனிங் இல்லையே நம்ம தோர் வந்து ஆஸ்கார்ல அவர் சின்ன பிள்ளைந்து வளர்ந்த வரையும் ஓடுற அந்த ஒரு சீனை காமிக்கிறாங்க இப்போ நம்ம ஒரு காடேஸ் கூட தான் இருக்காரு வேற ஏதோ ஒரு பிளானட்ல வித சம்பந்த ரேஸ்க்காக யாரையும் எடுத்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால நம்ம தோர் வந்து பழைய மாதிரி செம்ம ஃபிட்டாக இருக்காரு அது கடைசி சீலே நம்ம தோர் குண்டா இருந்து அவர் எக்ஸசைஸ் பண்ண அந்த சீன்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க நம்ம தோர் எக்ஸசைஸ் பண்ணுற அதை இடத்த பார்த்தீங்கன்னா அது வித்தியாசமான ஏதோ ஒரு பிளானட்ல வித்தியாசமான ஏதோ ஒரு பெரிய ஜெயின் மாஸ்டரை ஒரு சங்கிலியை போட்டு கட்டி போட்டுருக்காங்க அந்த மான்ஸ்டர் அப்படியே இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த சங்கிலி வச்சு நம்ம தோர் வந்து எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க இந்த டைரில் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த டைரில் நம்ம கலர்ஃபுல்லாக தான் இருக்குது அதே நம்ம தோர் என்ன சொல்கிறேன்னா போர்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஐயா இப்போ வரைக்கும் அமைதி நிலவத்துக்கும் என் கையை ஒரு கருவியை யூஸ் பண்ணிட்டு இருக்கான் நான் யாரும் முதல்ல கண்டுபிடிக்கணும் எனக்கான வாழ்க்கை வரணும்னு சொல்லிட்டு அவர் முடிவு எடுக்கிறாரு பசுபடி அதுக்கப்புறம் தான் ஒரு கடைசி பெரிய தான் இருக்கணும் அது கடைசி எல்லாம் நம்ம நியூ ஹாஸ்கர் காமிக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு போட்டை ரெண்டு ஆடுகள் எடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு இந்த போட்டை பத்தியும் கோட்டை பத்தியும் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியணும் ஏற்கனவே டாய்ஸ் லீக்ல இதை பத்தி நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு நம்ம பைஃப் ட்ரஸ்ட் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த போட்டை வச்சு இந்த கோட்டை வச்சோம் வேற ஒரு உலகங்களுக்கு போக முடியும் நம்ம தோறும் அந்த போட்டையும் கோட்டையும் யூஸ் பண்ணி தான் இங்கேருந்து நம்ம ஜியூஸ் இருக்க அந்த ஒரு உலகத்தை போற மாதிரி தெரியுது இந்த டீசோட சீன்ஸ்லயுமே அப்படிதான் காமிச்சிருக்காங்க நம்ம ஜியூஸுமே காமிச்சிருக்காங்க என்னென்ன ஜியூஸ் கொஞ்சம் ரொம்ப கூட்டாக தான் காமிக்கிறேன் நம்ம தோர் ஜியூஸை காப்பாற்ற தான் போனோம் ஏன்னா கோர்த்து பச்சர் எல்லா கடவுள்களையும் கொள்றவன் அவன் ஜியூஸை போட்டுதில் போக அதை நம்ம தோர் தடுக்கிற மாதிரி இந்த இடத்துல சீன்ஸ் இருக்கலாம் ஜியூஸ் இருக்க அந்த வித்தியாசமான அவ்வளோக்கும் போயிருக்காங்க அதுவும் இல்லாமல் நம்ம தோரும் நம்ம தோரோட புது சூட்டியுமே ரிவீல் பண்ணியிருக்காங்க நம்ம தோரும் கோர்க்கும் கோர்க்கும் பனி ஒரு இடத்துல ஒரு மான்ஸ்டர் செத்து கிடக்கும் அந்த இடத்துல அதை பார்த்துக்கிட்டு நிற்பாங்க இந்த ஒரு சீன் காமிக்கிறது எக்ஸாக்டாக அந்த இடத்துல ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த சீனில் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா காமிக்கில் இந்த இடத்துல நம்ம தோர் மட்டும் தான் இருப்பாரு ஆனால் மூவி சீன் கூட கோர்க்கும் இருக்காரு அது நம்ம வேலைக்கரையுமே காமிச்சிருக்காங்க இருக்காங்க அடுத்து இந்த டீசரோட என் மைட்டி தோர் அதை நம்ம லேடி தோரையும் காமிச்சிருக்காங்க அவங்க லுக் பார்க்க நல்லா இருக்கு அது இல்லாம அவங்க கையில வச்சிருக்க நம்ம மியால் ஏர் வந்து தோர் ராகனாக்ல உடஞ்சா அதே மியாலும் தான் திருப்பி எல்லாம் ஓட்டி அந்த சுத்தில சுத்தி கிராக்ஸ் ஏகப்படுத்த எல்லாம் இருக்கு இதுக்கான பிளாட்ல இந்த சுத்தில எப்படி திருப்பி ஒன்று சேர்ந்து மோடு எல்லாத்தையும் சேர்த்து சொல்லியிருப்பாங்க கிட்டத்தட்ட அதோட இது மேட்ச் ஆகும் இதெல்லாம் சுத்தி ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு நம்ம லேடி தோர் வந்து தூரத்துல இருந்து சுத்தில வராச்சும் பிடிக்கிறாங்க டீசர் பிரேக் டவுன் பண்ண எவ்வளவு ஒரு ஃபுல் ஃபிஸ்டர் ட்ரைலர் வந்தா அது ஒரு பெரிய பிரேக் டவுன் பண்ணலாம் ஒரு தகவல் பிச்சர் இந்த டீசரை காம்பாங்க நினைச்சா ஆனா அவரை காமிக்கல ஆனா அவரோட ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஏற்கனவே ரிவீல் ஆயிடுச்சு எல்லாமே இவர் யூஸ் பண்ண போகிறாள் அந்த ஜோடை வந்து நெக்ரோ ஜோடு தான் நம்ம ஹெலா யூஸ் பண்ணால் அதே ஜோடை தான் இவர் யூஸ் பண்ண போகிறாரு அதுவும் நம்ம ஹெலவை தான் இவர் ஃபஸ்ட்டு கொடுற மாதிரி கெரரசிட் ப்ளாட்லிக்லேயும் இருக்குது நம்ம கோர் வந்து ஹெலோட்டம் தான் நெக்ரோ ஜோட எடுக்கிறாரு எடுத்த வகத்துக்கு

ட்ரைலர் பிளாட்லோட எந்த அளவுக்கு ஒத்து போதும் பார்ப்போம் இதோட வீடியோ விட பிடிச்சு